கார்பனின் குறியீடு சி. இந்த கார்பனின் அணு எண் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா ஆறு. அணு எண் ஆறு. இந்த கார்பன் அணுவுல ஆறு எலக்ட்ரான்களும் ஆறு புரோட்டான்களும் ஆறு நியூட்ரான்களும் இருக்குது. எப்பயுமே ஒரு அணுவில் அணுக்கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் அணுக்கருவை சுற்றி ஒரு வட்டப்பாதையில் வலம் வருகின்றன. இந்த கார்பன் அணுவில் அணுக்கருவை சுற்றி ஆறு எலக்ட்ரான்கள் வலம் வருகின்றன. இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, முதல் ஆற்றல் மட்டத்துல அதாவது கேங்கிற ஆற்றல் மட்டத்துல ரெண்டு எலக்ட்ரான்கள் வந்து இருக்கு. எள்ளுங்கிற ஆற்றல் மட்டத்துல நான்கு எலக்ட்ரான்கள் இருக்குது. இதுதான் கார்பன் அணுவினுடைய எலக்ட்ரான் அமைப்பு. வெள்ளி கூட்டில் நான்கு எலக்ட்ரான்கள் இருக்கிறதுனால கார்பனினுடைய இணை திறன் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா நான்கு. கார்பனினுடைய இணை திறன் நான்கு. எப்படி நாலுன்னு வரும்னா, மந்த வாயு எலக்ட்ரான் அமைப்பு வந்து ஒரு நிலையான எலக்ட்ரான் அமைப்பு. வெளி கூட்டுல எட்டு எலக்ட்ரான்கள் ஒரு அணுவினுடைய வட்டப்பாதையில இருந்தா அது வந்து ஒரு நிலையான எலக்ட்ரான் அமைப்பு. எப்படி நம்ம இணைதிறன் கண்டுபிடிக்கணும்னா, எட்டு மைனஸ் நான்கு அதாவது வெளி கூட்டுல உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை எட்டுல இருந்து மைனஸ் பண்ணணும். அப்ப கழிச்சோம்னா நமக்கு நான்கு வருது. அப்ப கார்பனின் இணைதிறன் வந்து நான்கு. இந்த கார்பன் வந்து நவீன ஆவர்த்தன அட்டவணையில எந்த தொகுதியில இருக்குதுன்னு பார்த்தோம்னா, தொகுதி பதினான்காவது தொகுதியில இருக்குது. வரிசை எந்த வரிசையில இருக்குதுன்னா, இரண்டாவது வரிசையில கார்பன் வந்து இடம்பெற்றுள்ளது. அணு நிறை, அணு நிறை எவ்வளவுன்னு பார்த்தோம்னா பனிரெண்டு. அணு நிறை சீக்குவல் டு பனிரெண்டு. கார்பனினுடைய குறியீடு சி. அணு எண் எவ்வளவுன்னா ஆறு. இதனுடைய இணைதிறன் இணைதிறன் எலக்ட்ரான் அமைப்பு வந்து கேங்கிற ஆற்றல் மட்டத்துல ரெண்டு எலக்ட்ரான்களும் எல் என்கிற ஆற்றல் மட்டத்துல நான்கு எலக்ட்ரான்களும் உள்ளன. இணைதிறன் கார்பனினுடைய இணைதிறன் நான்கு. தொகுதி பதினான்காவது தொகுதியிலையும் இரண்டாவது வரிசையிலும் கார்பன் இடம்பெற்றுள்ளது. இதனுடைய அணு நிறை பனிரெண்டு. அடுத்து அறிமுகம். கார்பனின் அறிமுகம். கார்பன் இன்றி எந்த ஒரு உயிரினமும் உயிர் வாழ முடியாது. எப்படி வந்து நைட்ரஜன் புரதத்துல காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான தனிமமா இருக்குதோ, அதே போல கார்பன் வந்து உயிரினத்தினுடைய கட்டமைப்பை தீர்மானிக்கிறதுக்கு ஒரு முக்கிய தனிமமா வந்து இருக்குது. கார்பன் இன்றி எந்த ஒரு உயிரினமும் உயிர் வாழ முடியாது. மனிதனுடைய உடல் அமைப்பு கார்பனின் சேர்மங்களால் ஆனது. நம்ம மனித உடம்புல உள்ள கார்பனை வச்சு 9000 பென்சில்களுக்கு மை நிரப்ப முடியும். கார்பன் வந்து ஒரு அலோகமாகும், உலோகம் வந்து கிடையாது, அலோகமாகும். இது வந்து இயற்கையில வைரமாகவும் கிராபைட் ஆகவும் தூய வடிவில் வந்து கிடைக்கின்றது. எரிபொருள்கள் எரியும் போது அவற்றில் உள்ள கார்பன் காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு வாயுவா வந்து வெளியேறுகிறது. இதை எப்படி நம்ம சமன்பாடு மூலமா விளக்கலாம்னா, எரிபொருட்கள் எரியும் போது அதுல உள்ள கார்பன் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு வாயுவாக மாறுகிறது. புவியில் உள்ள தாவரம் மற்றும் விலங்கினங்களின் வாழ்க்கையை இயக்குறதுக்கு ஒரு திறவுகோலா வந்து கார்பன் செயல்படுகிறது. இதனால கார்பனினுடைய வேதியியலை வாழ்வின் வேதியியல் என்று அழைக்கலாம். எதுக்கு வாழ்வின் வேதியியல்னு சொல்றாங்கன்னா, உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு ஒரு முக்கியமா கார்பன் வந்து இருக்கிறதுனால அதனுடைய கார்பனின் வேதியியலை வாழ்வின் வேதியியல்னு சொல்லலாம். காற்று, தாவரம், விலங்கினம், மண் இவற்றின் மூலமாக கார்பன் எளிய மற்றும் சிக்கலான வினைகளின் மூலம் பரவுதலை கார்பன் சுழற்சி என்கிறோம். கார்பனின் சேர்மங்கள். பத்தொன்பதாம் நூற்றாண்டின் வாழ்ந்த அறிவியல் அறிஞர்கள் இந்த கார்பனின் சேர்மங்களை ரெண்டு பிரிவா வந்து பிரிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து தனிம கார்பன் சேர்மம், தனிம கார்பனின் சேர்மங்கள். இரண்டாவது வகை வந்து என்னன்னு பார்த்தோம்னா கரிம கார்பனின் சேர்மங்கள். கனிம கார்பனின் சேர்மம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, கனிமம்னா உயிரற்ற பொருட்களில் இருந்து அதாவது பாறைகளில் இருந்து கிடைக்கக்கூடிய கார்பனின் சேர்மத்தை தான் நம்ம கனிம கார்பனின் சேர்மம்னு சொல்றோம். கரிம கார்பனின் சேர்மம்னா என்னதுன்னா, உயிருள்ள பொருட்கள் அதாவது உயிரினத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய கார்பனின் சேர்மத்தை தான் நம்ம கரிம கார்பனின் சேர்மம்னு சொல்றோம்.
இருந்தாலும் இந்த வகைப்படுத்தலின் முறையானது ஹேலர் அவருக்கு பிறகு தொகுப்பு முறை கண்டுபிடிப்பதற்கு பிறகு பல மாற்றத்திற்கு உள்ளானது இந்த கார்பனினுடைய சேர்மங்கள். அடுத்து வாழ்வின் வேதியியல். கார்பன் வந்து உயிரினங்களின் ஒரு உடல் கட்டமைப்புக்கு முக்கிய பங்காக செயல்படுகிறது. உலகில் வாழும் எல்லா உயிரினங்களும் கார்பன் அணுக்களால் ஆனவை. இதனுடைய பொருள் வந்து என்னதுன்னா, உயிரினங்களினுடைய கட்ட அமைப்புக்கு கார்பனினுடைய அணுக்கள் வந்து ஒரு முக்கியமா பங்கு வகிக்கிறது. இதனால இந்த கார்பன் அணுக்கள் பிற அணுக்களுடன் சேர்ந்து புவிவாழ் உயிரினங்களின் வாழ்வை வந்து தீர்மானிக்கின்றன. இதனாலதான் இந்த கார்பனின் வேதியியலை வாழ்வின் வேதியியல்னு சொல்றோம். இந்த வாழ்வின் வேதியியலை என்ற சொல்லை யார் வந்து முதல்ல வந்து சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வாழும் வேதியியல் வந்து கரிம வேதியியலோடு தொடர்புடையது. இந்த கரிம வேதியியல் சொல்ல முதல் முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னு பார்த்தோம்னா, ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த வேதியியல் அறிஞர் பெர்சீலியஸ். வாழ்வின் வேதியியல் வந்து கரிம வேதியியல். இந்த கரிம வேதியியல் சொல்லை முதல் முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னு பார்த்தோம்னா, ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த பெர்சீலியஸ் என்கிற ஒரு அறிவியல் அறிஞர் தான் இந்த சொல்லை வந்து முதன் முதலா பயன்படுத்தியிருக்காரு. இருந்தாலும் ஜெர்மனியை சேர்ந்த வேதியியல் அறிஞர் ஹேலர் என்பவர் வந்து அம்மோனியம் சயனைடு என்ற கனிம சேர்மத்தில் இருந்து, அம்மோனியம் சயனைடு இந்த அம்மோனியம் சயனைடு என்ற சேர்மத்தில் இருந்து யூரியாஸ் என்ற கரிம சேர்மத்தை முதன் முதலில் அவருடைய சோதனை சாலையில் தயாரித்த நிகழ்வு வந்து பெர்சீலியஸின் இன்றியமையாத விசை கொள்கையை வந்து அர்த்தமற்றதா ஆக்கிருச்சு. கரிம வேதியியல் என்ற சொல்லை முதல் முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னா, இந்த பெர்சீலியஸ் என்கிற ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த அறிவியல் அறிஞர். கரிம வேதியியல் அதை பத்தி பார்த்துட்டோம். அதனுடைய விளக்கம் வந்து இந்த காலத்துல எப்படி வந்து அதை அழைக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, கரிம வேதியியல் என்பது ஹைட்ரோ கார்பன்கள் மற்றும் அதன் வழி பொருட்கள் கொண்ட கரிம சேர்மங்களை பற்றி விளக்கும் அறிவியல் பிரிவு. ஹைட்ரோ கார்பன்கள்னா என்னது? ஹைட்ரோ கார்பன்கள்னா ஹைட்ரஜனும் கார்பனும் சேர்ந்து, ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் இந்த இரண்டும் சேர்ந்து இதால ஆக்கப்பட்ட எளிய கரிம சேர்மத்தை தான் நம்ம ஹைட்ரோ கார்பன்கள்னு சொல்றோம். அப்ப கரிம வேதியியல் என்பது ஹைட்ரோ கார்பன்கள் மற்றும் அதன் வழி பொருட்கள் கொண்ட கரிம சேர்மங்களை விவரிக்கும் அறிவியல் பிரிவு. இது மட்டும் இல்லாம இந்த கரிம சேர்மங்களின் பிணைப்புகள், அதை உருவாகும் முறைகள், அது எந்தெந்த துறையில வந்து பயன்படுது, அதை பத்தி படிக்கிற அறிவியல் பிரிவு தான் இந்த கரிம வேதியியல். கார்பன் மற்றும் அதன் சேர்மங்களில் உள்ள பிணைப்புகள். கார்பனினுடைய அணு எண் எவ்வளவு? 6. கார்பனின் அணு எண் 6. கார்பன் அணுவில் அணுக்கருவை சுற்றி 6 எலக்ட்ரான்கள் வலம் வருகின்றன. முதல் ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்களும் இரண்டாவது ஆற்றல் மட்டத்தில் 4 எலக்ட்ரான்களும் உள்ளன. இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p2. இந்த கார்பனின் வெளிக்கூற்றில் அதாவது இரண்டாவது ஆற்றல் மட்டத்துல 4 எலக்ட்ரான்கள் இருக்குது. இது வந்து இரண்டாவது ஆற்றல் மட்டத்துல ஒரு மந்த வாயு அமைப்பை பெறணும்னா இரண்டாவது ஆற்றல் மட்டத்துல 8 எலக்ட்ரான்கள் இடம்பெற வேண்டும். இதுல 8க்கு அருகாமையில் உள்ளதால் இந்த வெளிக்கூட்டில் உள்ள 4 எலக்ட்ரான்களை 8ல இருந்து மைனஸ் பண்றோம். அப்ப மைனஸ் பண்ணா 4. கார்பன் அணுவின் இணைதிறன் வந்து 4. இந்த கார்பன் அணு வந்து ஒரு மந்த வாயுவை போல ஒரு நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெற வேண்டுமெனில் 4 எலக்ட்ரான்களை ஏற்றோ அல்லது இழந்தோ, எலக்ட்ரான்களை ஏற்றாலும் இழந்தாலும் ஒரு மந்த வாயு போல ஒரு நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெறும்.